ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு போஸ்ட்டு பற்றி பார்க்க போகிறோம் ஒரு நல்ல பதவியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதவியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம் ஆனால் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது ஸோ இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் இப்போ மிக விரைவில் வரப்போகுது அப்படின்ற விஷயம் கூட தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுவாங்க சில பேர் என்னென்னே தெரியாமல் அப்ளை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட் இதை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எலிஜிபிள் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வெல்கம் டு லட்சியம் அரசு வேலை ஃபஸ்ட்டு இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஸோ இந்த பதவி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பிரிசன்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ சிறைத்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்புன்றது இருக்கும் ஸோ சிறைத்துறையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜெயிலர் போஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ நல்ல ஒரு டாப் மோஸ்ட் போஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பதவி அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படின்றது இப்போது தமிழ்நாடு காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளரை பற்றி நமக்கு தெரியும் ஸோ ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பவர் இருக்கோ அவருக்கு என்ன சேல்ரி இருக்கோ என்ன சம்பளம் இருக்கோ அது எல்லாமே இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கும் ஈக்குவலாக அதே மாதிரி சேல்ரி அதே மாதிரி பவர் தான் இருக்கும் என்ன சப் இன்ஸ்பெக்டருக்கு இப்போது நார்மலாக ஒரு பவர் இருக்குது அப்படின்னா நாட்டில் ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர் பொறுத்த வரைக்கும் அந்த பவர் அப்படியே ஜெயிலில் இருக்கும் ஸோ சிறைத்துறையில் இருக்க பவர் வந்து சிறைத்துறையில் அவருக்கு இருக்கும் ஸோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு அவங்க அவங்க ஏரியாவில் அவங்கவுங்க இடத்துல அவங்களுக்கான பவர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ சம்பளம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவலாக உங்களுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எப்படி எந்த ரேஞ்சில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அசிஸ்டன்ட் ஜெயிலர் ரேஞ்சோ இருக்கு ஸோ இந்த பதவியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த போஸ்ட் வந்து தமிழ்நாடு ஜெயில் சபார்டினேட் சர்வீஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ பிரிசென்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் ஸோ இந்த எக்ஸாம் எக்ஸாமை நடத்துறது யார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ இவங்க தான் இந்த எக்ஸாமை நடத்துகிறாங்க ஸோ இந்த எக்ஸாம் எந்த நேமில் வரும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர் மென் அசிஸ்டன்ட் ஜெயிலர் உமன் ஸோ இந்த மாதிரி நேம்லேயே வந்து இந்த எக்ஸாம் வந்து வந்துடும் ஸோ இந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு உங்கள் கேள்வி வந்து இருக்கும் இந்த எக்ஸாம் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்தது ஸோ அதோட தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜான்வரி மந்த் நடந்தது ஸோ இந்த தேர்வு மறுபடியும் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த வருடம் குள்ளே நடக்கலாம் அப்படி இல்லனா அடுத்த வருடம் ஸ்டார்டிங்லயே கூட இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸாம் பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய பேர் இந்த தேர்வுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ அதனால தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு உதவி ஆய்வாளருக்கு என்ன சேலரி ரேஞ்ச் இருக்குமோ அந்த சேலரி தான் ஜெயிலருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அசிஸ்டன்ட் ஜெயிலராக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சேல்ரி ஸ்டார்டிங்லயே கிடைக்கும் அப்படின்னா முப்பத்தைந்தாயிரத்தி நானூறுரூவா ஸ்டார்டிங்கே ஒரு முப்பத்தைந்தாயிரம் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுடைய சேல்ரி ரேஞ்ச் வந்து இருக்கும் ஸோ ப்ளஸ் அலவன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒரு உதவி ஆய்வாளருக்கு இருக்கக்கூடிய சம்பளம் என்னவோ அந்த சம்பளம் தான் அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கும் இருக்குது ஸோ இந்த பதவியோடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு அசிஸ்டன்ட் ஜெயிலராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா SC, ST, SCA, BC, BCM, DNC, MBC, and dispute Video ஆஃப் ஆல் கேட்டகரிஸ் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏஜ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் இந்த எக்ஸாம் நீங்கள் அப்பேர் ஆகலாம் அண்ட் எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது ஸோ நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஏஜ் பார் ஆகிடுச்சி நல்லா போலீஸ் ஆக முடியல சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியல எஸ்ஐ ஆக முடியல எனக்கு முப்பது ஏஜ் கடந்துட்டேன் நான் ஏஜ் பார் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமை இந்த மாதிரி ஒரு சர்வீஸை தவற விடாதீங்க ஏன்னா ஒரு எஸ்ஐக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் தான் ஒரு அசிஸ்ட் ஜெயிலருக்கும் இருக்கு ஒரு பிரிசம் டிபார்ட்மெண்ட்ல அதனால இந்த மாதிரி போஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இந்த தேர்வை எழுதலாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் ஸோ இந்த தேர்வுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா எனி டிகிரி ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு டிகிரியை முடித்து வச்சுருக்கோம் ஸோ எனி டிகிரி படிச்சிருந்தால் தாராளமாக எலிஜிபிள் தான் நீங்கள் ஆர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை சயின்ஸாக இருக்கலாம் இல்லை இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி அது எந்த ஸ்ட்ரீமா என்னமோ இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் ஸோ நிறைய எக்ஸாமுக்கு வந்து இந்த டிகிரி இல்லை நான் எலிஜிபிள் இல்லை அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த தேர்வுக்கு எந்த டிகிரியாக இருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி தேர்வையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ இந்த தேர்வுக்கு செலெக்ஷன் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும் தென் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ரிட்டர்ன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேப்பர் ஸோ இந்த எக்ஸாமுக்கு ரெண்டு பேப்பர் நீங்கள் உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான் ஆனால் அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேப்பர் இருக்குது ஸோ ரெண்டு பேப்பர் கொஞ்சம் ஈஸி தான் நான் தெளிவாக சொல்கிறேன் பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் அதாவது ஒரு கொஷினை கொடுத்து நாலு ஆப்ஷனை கொடுத்து எது கரெக்டுன்னு நம்ம டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஷின் பேட்டன் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ டோட்டலாக இரநூறு கொஷின் கேட்பாங்க அது உங்களுக்கு முந்நூறு மார்க்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு டைம் வந்து த்ரீ ஹவர் டைம் கொடுப்பாங்க அண்ட் இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் இருக்கும் ஸோ இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா பயப்பட வேணா நீங்கள் தமிழ்ல இந்த தேர்வை எதிர்கொள்ளலாம் பேப்பர் ஒன் என்ன மாதிரி பேட்டன்ல இருக்கும் அப்படின்னா இந்த அஞ்சு டாப்பிக்கில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஸோ இதிலிருந்து தென் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அண்ட் கரண்ட் இஷ்யூஸ் ஆஃப் நேஷ்னல் லெவல் கரண்ட் இஷ்யூஸ் ஆஃப் ஸ்டேட் லெவல் ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்தால் அவங்களுக்கு பேப்பர் ஒனில் அந்த இரநூறு கொஷினும் கேட்பாங்க ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது ஜென்ரலாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கள்ல ஸோ அந்த ஒரு சிலபஸ் தான் ஒரு குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா அந்த சிலபஸ் தான் பேப்பர் டூவில் ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுபத்தஞ்சி மார்க் அதாவது சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வரும்ல ஸோ இதிலிருந்து எழுபத்தஞ்சு கொஷின் கேட்பாங்க அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சி மார்க் கேட்பாங்க தென் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இதிலிருந்து நூறு கொஷின் கேட்பாங்க ஸோ இதில் நீங்கள் ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் படி தான் ஸோ டோட்டலாக இரநூறு மார்க் கேட்பாங்க ஸோ இந்த ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டென்த்து லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பெட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது ஸோ இதில் ஹைட்டு செஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க ஹைட் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் எக்ஸப்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸோ மற்ற கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் அதாவது அதர்ஸ் பிசி பிசிஎம் இந்த மாதிரி எம்பிசி டிஎன்சி இதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஹைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி எட்டு சென்டிமீட்டர் இருக்கணும் உமனாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா மென் கேண்டிடேட்டுக்கு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது அண்ட் உமன் கேட்டகரிக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து செஸ்ட் மெஷர்மெண்ட் ஸோ செஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு கிடையாது மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ஸோ நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இதில் இருந்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும் ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எயிட்டி ஃபோர் சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும் இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எண்பது மார்க் உங்களுக்கு கேட்பாங்க ஸோ எண்பது மார்க்கில் நீங்கள் நல்லா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி மேக்ஸிமம் ஸ்கோர் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணணும் ஸோ இன்டர்வியூ முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் மேக்சிமம் ஸோ இந்த தேர்வுக்கு எந்தவிதமான ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது ஸோ தாலுக்கெஸைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி ரோப் கிளைம்பிங் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ரன்னிங் இதெல்லாம் கிடையாது எந்த விதமான ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் மட்டும்தான் உண்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் செக்கப்பும் இருக்குது ஸோ ஸ்டாண்டர்டாக மெடிக்கல் செக் பண்ணுவாங்க அண்ட் இந்த மெடிக்கல் செக்கில் உங்களுக்கு விஷனும் செக் பண்ணுவாங்க ஸோ சிக்ஸ் பை சிக்ஸ் நீங்கள் வித்தவுட் கிளாஸ் ரீட் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஓவராலாக நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் இன்டர்வியூ எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் போஸ்டிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஜெய்லரா அசிஸ்டன்ட் ஜெயிலரா பிரிசம் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி உங்களுடைய சர்வீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது இந்த போஸ்ட்டுக்கு நான் தயாராகணும் இந்த போஸ்ட்டு நான் ப்ரிப்பர் பண்ணணும் நானும் ஒரு ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்க மனசுக்குள்ளே எழுந்துச்சு அப்படின்னா அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் நன்றி வணக்கம்